அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் திலீப் ஆனந்த். இது திலீப் வ்ளாக்ஸின் ஆன்மீக தேடல். இன்றைக்கி ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஆந்திர மாநிலத்தில் அமைந்திருக்கும் அகோபிலம் நரசிம்மர் கோவிலை பற்றி பதிவு. இதை முழுசாக கேளுங்க, அப்போ தான் இந்த கோவிலை பற்றி உங்களுக்கு முழுமையாக புரியும். இதுக்கு முன்னாடி நரசிம்மரை பற்றி வரலாற்று கதை நம்ம சேனலில் இருக்குது, அதோடய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை பற்றி முழுமையாக உங்களுக்கு புரியும். அப்புறம் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு ஆன்மீக வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோபிலம் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் சிறப்பு. உலகில் இருக்கும் அனைத்து இறைவனின் படைப்புகளில் என்பது ஆதிக்கவாதிகளின் எண்ணமாகும். அக்காலம் முதல் இக்காலம் வரை இறைவன் இருக்கிறாரா இல்லையா என்கிற கேள்விகளும் ஆய்வுகளும் நடந்தபடியே உள்ளன. ஆனால் நமது வரலாறுகளின் தங்களின் அப்பழுக்கற்ற பக்தியால் இறைவன் அனைத்திலும் இருக்கிறான் என்று நிரூபித்த சத்திய சிலர்கள் பலர் இருக்கிறார்கள். அப்படி இறைவன் தூணிலும் உள்ளார், துரும்பிலும் உள்ளார் என்று நிரூபித்த அகோபிலம் ஸ்ரீ பிரகலாத வரதன் லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் சிறப்புகளை இங்கு தெரிந்து கொள்ளலாம். கோவில லக்ஷ்மி நரசிம்மர் திருக்கோயில் வரலாறு. சுமார் 3000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோவிலாக கருதப்படுகிறது அகோபில பிரகலநாத வரதன் கோவில். அகோ என்றால் சிங்கம், பிலம் என்றால் குகை. சிங்கமான நரசிம்மரின் குகை என இதற்கு பொருள். திருமங்கை ஆழ்வாரால் மங்கள சாசனம் செய்யப்பட்ட கோவில் இது. 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் இந்த அகோபில நரசிம்மர் கோவில். அகோபில கோயில் கருடாதிரி என்கிற மலையில் மலை அடிவாரம் முதல் மலை உச்சி வரை மொத்தம் 9 விதமான நரசிம்மரின் ரூபங்கள் கொண்ட கோயில்கள் இருக்கின்றன. கோயிலின் இறைவனான பெருமாள் தனது 4வது அவதாரமான நரசிம்மர் அவதாரத்தில் கோயில் கொண்டிருக்கிறார். இக்கோயில் மூலவர் பிரகலாத வரதன் லக்ஷ்மி நரசிம்மன் என்றும் தாயார் அமிர்தவல்லி செஞ்சிலட்சுமி ஆகியோர் பெயர்களால் அழைக்கப்படுகிறது. மலை அடிவாரம் முதல் மலை உச்சி வரை மொத்தம் 10 கிலோமீட்டர் தொலைவில் மலை மற்றும் அடர்ந்த வனம் சார்ந்த இடங்களில் அனைத்தும் கோயில்களும் இருக்கின்றன. கோயில் புராணங்கள் படி இந்த பகுதியில்தான் அரக்கர் குல வேந்தனான இரணியகசிப்பு ஆட்சி புரிந்து கொண்டிருந்தான் என்றும், அவனது மகனும் பெருமாள் பக்தருமான பிரகலாதன் இறைவனை நாராயணன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என இரணியகசிப்புவிடம் கூறிய போது அது உண்மையா என்று சோதிக்க இரணியகசிப்பு தனது அரண்மனையின் தூணை ஒன்றை பிளக்க அதிலிருந்து நரசிம்மமூர்த்தியாய் வெளிப்பட்ட பெருமாள் இரணியகசிப்பை வதம் செய்து தனது பக்தன் பிரகலாதனுக்கு அருள் புரிந்தார். இரணியகசிப்பு அரண்மனை தற்போது காடுகளாக மாறிவிட்டதாக கூறப்படுகிறது. நரசிம்ம அவதாரத்தை காண விரும்பிய கருடாழ்வார் இம்மலையில் கடுந்தவம் ஏற்றினார். அவரது தவத்தை மெச்சிய பெருமாள் அகோபில மலை உச்சியில் தனது நரசிம்ம அவதார தரிசனத்தை தந்தருளினார். கருடாழ்வார் தவமிருந்த மலை என்பதால் இது கருடமலை என்று பொருள்படும். கருடாத்திரி என்கிற பெயரும் பெற்றது. இந்த அகோபில கோவில் மலை அடிவாரம் முதல் மலை உச்சி வரை மொத்தம் 9 நரசிம்மர் கோயில்கள் கொண்டிருக்கின்றன. அவை நவகிரகங்கள் அம்சம் கொண்ட கோயிலாக இருக்கின்றன. அவை பார்க்கவ நரசிம்மர் சூரியனாகவும், காரண்ய நரசிம்மர் சந்திரனாகவும், ஜுவாலா நரசிம்மர் செவ்வாயாகவும், பாவன நரசிம்மர் புதனாகவும், அகோபில நரசிம்மர் குருவாகவும், மாலோல நரசிம்மர் சுக்கிரனாகவும், யோகானந்த நரசிம்மர் சந்திரனாகவும், வாராக
நரசிம்மர் ராகுவாகவும் சக்கரவட நரசிம்மர் கேது ஆகிய இந்த 9 கோயில்களும் வழிபடுபவர்களுக்கு நவகிரக தோஷங்கள் நீங்குவதோடு கிரக பெயர்ச்சிகளால் நன்மையான பலன்கள் அதிகம் காணப்படும். இங்கு உள்ள மலையில் பாபநாசினி நீர்வீழ்ச்சி இருக்கிறது. காடு மலைகள் சார்ந்த இடங்களில் இந்த 9 நரசிம்மர் கோயில்களும் உள்ளன. மாலோல நரசிம்மர் கோயிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் நரசிம்மர் தூணிலிருந்து வெளிப்பட்ட இடமும் அந்த தூணும் இருப்பதாக கூறப்படுகிறது. மலை அடிவாரம் நரசிம்மர் கோவில்களில் 85 ஆதி உயரமுள்ள ஒரு மிகப்பெரிய தூண் பூமியில் 30 அடி ஆழம் தோண்டப்பட்டு நடப்பட்டு இருக்கிறது. இந்த தூணின் முன்பாக நின்று வேண்டிக் கொள்ளும் பக்தர்களின் எத்தகைய நியாயமான கோரிக்கைகளும் சீக்கிரத்தில் நிறைவேறுவதாக கூறப்படுகிறது. வில்லி சூனியம் செய்வினை தீய ஆவிகள் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்களை அக்கோயிலுக்கு அழைத்து வந்து நரசிம்மரின் தீர்த்தத்தை அவர்களின் முகத்தில் தெளிக்க அவர்களை பிடித்திருக்கும் எத்தகைய துஷ்ட சக்திகளும் நீங்கும். எதிரிகளால் தங்கள் தொழில் வியாபாரம் உயிர் போன்றவற்றுக்கு ஆபத்து இருப்பதாக நினைப்பவர்கள் இங்கு வந்து நரசிம்மருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு அனைத்து எதிரிகளும் ஒழிவர். எப்படிப்பட்ட கடன்களையும் வெகு விரைவில் அடைக்கக்கூடிய ஆற்றலை லக்ஷ்மி நரசிம்மர் தனது பக்தர்களுக்கு அருளுகிறார். அருள்மிகு பிரகலாத வரதன் திருக்கோயில் ஆந்திர பிரதேசம் மாநிலத்தில் கர்னூல் மாவட்டத்தில் இருக்கும் அகோபிலம் என்கிற ஊரில் அமைந்திருக்கிறது. இந்த ஊருக்கு ஆந்திர மாநிலத்தின் அனைத்து பகுதியிலிருந்தும் போக்குவரத்து வசதிகள் உள்ளன. கோயில் நடை திறக்கும் நேரம். இந்த அகோபில கோவில் மலை அடிவாரத்தில் இருக்கும் கோயில் காலை 6:30 முதல் மதியம் 1 வரையிலும் மாலை 3 முதல் இரவு 8 வரையும் நடை திறந்திருக்கும். மலை மீதி இருக்கும் கோயில்கள் காலை 7 முதல் மதியம் 1 வரையிலும் மாலை 3 முதல் மாலை 6 வரையும் நடை திறந்திருக்கும். இந்த பதிவு இத்துடன் முடிந்தது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் என்னோட மோட்டிவேஷன். மீண்டும் அடுத்த பதிவு மிக விரைவில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திலீப் ஆனந்த். இது திலீப் வ்ளாக்ஸின் ஆன்மீக தேடல். நன்றி, வணக்கம்.